ரீசெண்டாக ரெட்மி லான்ச் பண்ண ரெட்மி நோட் 9 ஏற்கனவே அதே ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரியல்மியுடைய நர்சோ 10 இந்த ரெண்டு மொபைலையும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட்டாக இருக்குது, எதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான கம்பாரிசன் வீடியோ தான் அது. ஒரு 12,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெக் படிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெட்மி அவங்களுடைய ரெட்மி நோட் 9 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருந்தோம். அதில் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 11,000 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம், ஆனால் 12,000 ரூபாய் அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரெட்மி நோட் 9 பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், இங்கே கார்டில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நர்சோ 10க்கும் ரியல்மி 6க்கும் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டான கம்பாரிசன் வீடியோ போட்டுருக்கிறோம், நீங்கள் அந்த கம்பாரிசன் பார்க்கணும் அப்படின்னாலுமே இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ரெட்மி நோட் 9க்கும் ரியல்மியுடைய நர்சோ 10க்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத 1 by 1 நம்ம டீடைல்டா கம்பாரிசன் பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் பில்ட். ரெட்மி நோட் 9ல 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் டாப்ல பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ஸ்டைலான பஞ்ச் ஹோல் டிசைனோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. அது போக ஃப்ரண்ட்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, 19.5:9 அஸ்பெக்ட் ரேஷியோட வருது. இதே இது நர்சோ 10ல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணல, இங்கேயும் 6.5 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, ஃபுல் ஹெச்டி கிடையாது. அதே மாதிரி கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, டிஸ்பிளே வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டைலான வாட்டர் டிராப் நாச் ஸ்டைலில் தான் எடுத்துட்டு வராங்க, ஆனால் இதுலமே ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நர்சோ 10ஐ விட ரெட்மி நோட் 9 வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ரெட்மி நோட் 9 தான் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ரியலில் வருவோம், ரெண்டு மொபைலுமே பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலர் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் பிடிச்சிருக்கும், அதனால அதுல கமெண்ட் பண்ண விரும்பல. சோ Redmi Note 9ல பார்த்தா அப்படின்னா சென்டர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கேமரா அலைன் பண்ணிருக்காங்க, அதுக்கு கீழேயே கேமரா மாதிரியே பிளாக் கலர்ல கொடுத்து அதுக்குள்ள வந்து finger print sensor வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க, பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டைலா இருக்குது. அப்படியே கீழே வந்தா அப்படின்னா அவங்களுடைய Redmi பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு கிரேடியன்ட் கலர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படியே Narzo 10ல வந்தோம்னா லெஃப்ட் டாப்ல வெர்டிகலா கேமரா வந்து அலைன் பண்ணிருக்காங்க, இங்கேயுமே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகலா Realme அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஒரு லைன் லைனா ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இந்த டிசைனுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் பிடிக்கும், இந்த இதுல எந்த டிசைன் பிடிக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலயுமே பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க, ரெண்டுலுமே குவாட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க, அதனால ரியரை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே நல்லா இருக்குது. அடுத்ததா கேமரா, ரெண்டுலுமே ரியரில் வந்து குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக கேமராவில் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெட்மி நோட் 9ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நர்சோ 10லையுமே இருக்குது. இங்கே வந்து பிரைமரி கேமராவாக 48 MP கொடுத்துருக்காங்க, அது போக ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ சென்சார், 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் 9ல. நர்சோ 10லையும் சேம் கேமரா பேக் தான் வருது, 48 MP பிரைமரி கேமரா, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ லென்ஸ், 2 MP டெப்த் சென்சார். ஸோ ரியர் கேமரா பொறுத்தவரைக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, ரெண்டுலையுமே சேம் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபி கேமராவில் டிஃபரன்ஸ் இருக்குது, ரெட்மி நோட் 9ல 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க F2.0 அப்பர்ச்சரோட, ஆனால் நர்சோ 10ல 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க F2.0 அப்பர்ச்சரோட. ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி நோட் 9ஐ விட நர்சோ 10ல பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, 16க்கும் 13க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, இருந்தாலுமே 16 MP நர்சோ 10ல கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமராவில் நர்சோ 10 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ப்ராசஸர் ரெட்மி நோட் 9ல மீடியா டெக் ஹீலியோ G85 கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம், இங்கே வந்து GPU மாலி G52 கொடுத்துருக்காங்க. அதே இது நர்சோ 10ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியான ப்ராசஸர், ரொம்ப கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது, ப்ராசஸரில் வந்து இந்த ரெண்டுக்குமே பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது. மீடியா டெக் ஹீலியோ G80 கொடுத்துருக்காங்க, GPU வந்து சேம் தான் மாலி G52 கொடுத்துருக்காங்க, ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, இருந்தாலுமே நர்சோ 10ஐ விட ரெட்மி நோட் 9 வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இதை விட லேட்டஸ்டான பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் ரெட்மி நோட் 9ல கொடுத்துருக்காங்க. G80, G85 ரெண்டு ப்ராசஸருமே 12 MM ப்ராசஸர் தான், அதனால பவர் கன்சப்ஷன் மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அடுத்ததாக சாஃப்ட்வேர், OS பொறுத்தவரைக்கும் ரெட்மி நோட் 9ல MIUI 11 ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க, MIUI 11 ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே இது நர்சோ 10ல ஆண்ட்ராய்ட் 10ஓட ரியல்மி யூஐ கொடுத்துருப்பாங்க, ரியல்மி யூஐ வந்து MIUI அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது, இருந்தாலுமே ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.0 டைப் சி ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபேஸ் அண்ட் லாக் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டு மொபைலுமே வருது, ரெண்டு மொபைலுமே சேமாக தான் இருக்குது, ஆனால் ரெட்மி நோட் 9ல மட்டும் எக்ஸ்ட்ரா IR சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பேட்டரி பேக்கப், ரெட்மி நோட் 9ல 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 22.5W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் மொபைலில் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, 22.5W அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறாங்க. இதே ரெட்மி நோட் 9 குளோபல் வேரியண்ட்டில் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து பாக்ஸில் 22.5W அடாப்டர் கொடுத்துருந்தாங்க, அது என்ன லாஜிக் அப்படின்னு
தெரியல. ஸோ அதனால 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் மொபைல் இருக்கும். ஆனால் பாக்ஸ்க்குள்ள 22.5 watt அடாப்டர் கொடுப்பாங்க. அதே இது நர்சோ 10ல 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இங்கேயுமே 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பாக்ஸில் 18 watts அடாப்டர் கொடுக்குறாங்க. இதில் ரெண்டு மொபைலுமே சேமாக தான் இருக்குது, எதையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரெட்மியில் 22.5 watt அடாப்டர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குது. ஃபைனலாக ப்ரைஸ், ரெட்மி நோட் 9 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 12,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது நர்சோ 10 பார்த்தோம் அப்படின்னா 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 12,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரை நர்சோ 10 வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு மொபைலுமே டுயல் சிம் வித் டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்குறாங்க. அதனால ஸ்டோரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தனியாக மெமரி கார்டு வாங்கி போட்டு கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன இருக்கும் அப்படின்னா ரெட்மி நோட் 9 தான் பெஸ்ட்டாக சொல்வேன். ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்குது, லேட்டஸ்ட் ஸ்டைலான பஞ்ச் கோல் டிசைனோட வருது, ஃப்ரண்ட்டில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது, சேம் பேட்டரி பேக்கப் கிடைக்குது, 22.5 watt அடாப்டர் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்குது. ஸோ அதனால் ரெட்மி நோட் 9 வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுவேன். இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டோரேஜ் தேவைப்படுது, பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா தேவைப்படுது, ஆனால் அதுக்கு ஹெச்டி டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல, கார்னிங் ஒரு லாக்லாஸ் 3 ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நர்சோ 10 சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது, ரெட்மி நோட் 9 இல்லை நர்சோ 10 அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்கிட்டமே ஷேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான கேட்ஜெட்ஸோட கம்பாரிசன் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டெக் படிசை எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது மொபைலோட கம்பாரிசன் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மொபைல் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அது தொடர்பாக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.